ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வ்ளாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக வ்ளாக்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு போடுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா வ்ளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பாருங்கள். இது வந்துட்டு ரெண்டு நாளுக்கான வ்ளாகு. ஸோ ரெண்டு நாளாக நடந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே இந்த ஒரு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி வந்துட்டு மத்தியானம் வந்துட்டு ஒர்க்கில் வந்துட்டு இஷ்யூ வந்துட்டு போயிட்டுருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கிடச்சனால ஸோ நான் வந்துட்டு இது வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க பாக்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நார்மலாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருப்போம். நான் மட்டும் இல்லை, வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாருமே வந்துட்டு இங்கே மேலே வச்சுருப்போம். ஸோ அதை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு டஸ்ட் ஆகிடும் பிகாஸ் ஓப்பன் பிளேஸில் வச்சுருக்கனால. ஸோ உங்களுக்கே வந்துட்டு தெரியுது இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு நான் எப்பயாவது க்ளீன் பண்ணி வச்சுருவேன் பிகாஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி டஸ்டெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ கீழே வந்துட்டு பேப்பர் வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணாலே வந்துட்டு போதும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு க்ளீன் ஆகிருக்கும். அண்ட் மேலே இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சா மட்டும் போதும். பட் இதுவே வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணாமல் வச்சுருந்தேன். அகெயின் வந்துட்டு உள்ளே பேப்பர் வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஒரு க்ளிங் ரேப்னு சொல்லிட்டு கடையில் விற்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ இது வந்துட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் யூஸ் பண்ணேன். அண்ட் அதை மெஷர் பண்ணி நான் வந்துட்டு வச்சிட்ருக்கேன் இப்போது. அண்ட் ஆஃப்டர் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் மேலே இருக்க அந்த டஸ்ட் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தேன். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு இந்த மேக் ஓவர்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வால் ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அப்புறம் வந்துட்டு இந்த வேர்க்குரு பவுடர்லாம் அங்கே வச்சுருப்போம். அப்புறம் பாடி லோஷன் டெய்லி யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் சீரம்லாம் இருக்கு இல்லையா அது, அப்புறம் வந்துட்டு ஹேர் ஆயில் டெய்லி யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் மட்டும் மேலே இருக்கும். அண்ட் மற்ற ஒரு சில பொருளெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்னெயில் மூசைன், அந்த ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற சீரம்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்துட்டு படாமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்துட்டு வச்சுருப்பேன். ஃபுல்லாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ மேலேயும் வந்துட்டு க்ளீன் பண்ணி அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு செட் பண்ணியாச்சு. அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா டிஷ்யூவும் வந்து வச்சுருப்பேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வந்துட்டு இருக்கும். அண்ட் பர்பிளில் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு போட்டிருந்தேன். அண்ட் புதுசாக வந்துட்டு ஒரு ஆக்டிவ் வந்துட்டு என்னோடய ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த நெயில்ஸ் எல்லாமே கட் பண்ணி ஷேப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு பண்ணினேன். ஸோ என்னென்னு தெரியல, இந்த நெயில்ஸ் மட்டும் எனக்கு வந்துட்டு வெட்டி வெட்டி விட்டால் சீக்கிரமாகவே வந்துட்டு வளர்ந்துடும். ஸோ நான் அடிக்கடி வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு வந்துட்டு ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு லைட்டாக ஆயில் மட்டும் வைக்க போகிறேன். ஸோ இப்போ என்னென்னு தெரில, அதிகமாக வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்துட்டு மீரா ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்துட்டு டிஸ்கண்டினியூ வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ அகெயின் பழைய ஷாம்புக்கு வந்துட்டு மாற போகிறேன். தட் இஸ் இந்த காதி ஷாம்பு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஆம்லா அண்ட் ஷியக்காய் அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அது வந்துட்டு எனக்கு டேண்ட்ரஃப்க்கும் சரி ஹேர் ஃபாலுக்கும் சரி ரொம்பவே நல்லா செட் ஆயிருந்துச்சு. பட் நான் ஏன் ஆர்டர் பண்ணி வாங்கணும், இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த மீரா ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் அது நல்லா தான் இருந்துச்சு. பட் இப்போ போக போக டேண்ட்ரஃப் அதிகமாக வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அண்ட் அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள்ஸும் வந்துட்டு வரும். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் எனக்கு இந்த ஒரு ஆயில் மேலேயும் டவுட்டாக இருக்குது. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸோ ஊர்லேருந்து ஆயில் நேச்சுரல் கோகோனட் ஆயில் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஹேருக்கு வந்துட்டு நல்லா இருக்குது, பட் ஸ்கேல்புக்கு வந்துட்டு எனக்கு செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இப்போயும் நான் தான் வந்துட்டு தேய்ச்சிட்ருக்கேன், வேறு வழி இல்லாமல். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வந்துட்டு ட்ரையாக இருக்க ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வருதுன்னு எனக்கு தெரியுது. பிகாஸ் ஸ்கேல்ப் தொட்டுக்கு பார்க்கும் போதே அந்தளவுக்கு ட்ரையாக இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் ஆயில் வைக்காமையும் இருக்க முடியல. அண்ட் நெக்ஸ்ட் ஆயில் வச்சாலும் சீக்கிரமாக வந்துட்டு வாஷ் பண்ணுற மாதிரியும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆயிலும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டீ வந்துட்டு போட்டு குடித்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் சுகர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதுவுமே ரொம்ப மைல்டாக தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். எனக்கு பர்சனலி இந்த ஸ்வீட்ஸு இது வந்துட்டு அவ்வளோவா பிடிக்காது. அண்ட் ஆஃப்டர் வந்துட்டு ஈவினிங் பாத் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கின் கேர் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பீலிங் சொல்யூஷன் இருக்கு இல்லையா,
ஸோ அது வந்துட்டு யூஸ் பண்ணலான் இருக்கேன். பிகாஸ் யூஸ் பண்ணி 2 weeks ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும், பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணவே மறந்துடுறேன். அண்ட் பீலிங் சொல்யூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 2 routine முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மலான கிளென்சர் வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனாலே வந்துட்டு அப்படியே மறந்துடுவேன், யூஸ் பண்ணுவேன், அப்புறம் மறுபடியும் ஆக்டிவ் இருக்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு குழப்பிட்டுருப்பேன். அண்ட் இந்த பீலிங் சொல்யூஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய ஸ்கின் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும், அப்படி இருக்கும்போது இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே வந்துட்டு போகும். ஸோ இதுக்காக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் ஸோ ஒரு 9 to 11 months ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. பட் ரிசல்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கா, நான் ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் நான் தான் மறந்துடுறேன். இந்த பீலிங் சொல்யூஷன்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 minutes மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸில் வந்துட்டு இந்த சின்ன சின்ன ஊசி அப்படியே குத்துற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அண்ட் இது வந்துட்டு நார்மல் தான், எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஃபீலிங் வந்துட்டு இருக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும், அப்புறம் வந்துட்டு நார்மலாகிடும். நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்ல எல்லாமே ஃபேஸ் காட்டிட்டு அப்புறம் பல்ல கடிச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தேனே. அண்ட் 10 minutes இந்த பீலிங் சொல்யூஷன் வைக்கிற டைமில் ஒரு அன்பாக்சிங் வந்துட்டு பார்த்துடலாம் அப்படின்னு அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நியூவாக வந்துட்டு இந்த கோஜிக் ஆசிட் சீரம் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் நான் சொன்னேன் ஒரு ஆக்டிவ் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு பிக்மெண்டேஷன் அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன் எல்லாமே சரி பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்வைபேலேருந்து காம்பாக்ட் பவுடர் வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி ஒன்று இருக்குது, பட் அது ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு செட்டிங் பவுடர் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு, ஸோ அதனால் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ரெண்டும் சேர்த்து. அண்ட் 10 minutes அப்புறமா இந்த பீலிங் சொல்யூஷன் இருக்குல்ல, ஸோ அதை போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் ஐஸ் க்யூப் வந்துட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நீங்கள் பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் வச்சிங்கனாலே வந்துட்டு அந்த இரிட்டேஷன் வரது இல்லை ரெட்னஸ் வரது இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ வந்துட்டு உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கெல்லாம் வர மாதிரி இருக்குன்னா ஸோ இதெல்லாமே வந்துட்டு போயிடும். ஸோ நான் வந்துட்டு எதுவும் வரக்கூடாது அப்படின்றனால இந்த ஒரு ஐஸ் க்யூப் இருந்துச்சுன்னா வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி இருந்துச்சு, அதனால் அதையும் வந்துட்டு பண்ணிட்டேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைல் முசைன் அப்ளை பண்ணிவிட்டேன் அண்ட் லிப் பாம் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆர் நைட் ஸ்கின் கேர் ரூட்டீன் அண்ட் அன்றைக்கி டேயில் வந்துட்டு பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு புதுசாக இந்த கோஜிக் ஆசிட் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த நெக் கிட்டே போட்டு பேட்ச் டெஸ்ட் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தேன். நியூ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். ஏதாவது இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி காட்டுச்சுன்னா நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டாம், பட் அந்த மாதிரி எதுவுமே காட்டாதனால இப்போ நான் ஃபேஸ்க்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு தரேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, அதுக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு ஹேர் கேர் ரொட்டீன் வந்துட்டு எடுக்கலாம்னு நினச்சேன். பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு கேட்டிருந்தீங்க ஹேர் வந்துட்டு ஹேர் வாஷ்க்கு அப்புறமும் ஃப்ரிஸியாக இருக்குது ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஹேர் கேர் ரொட்டீன் சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். பட் இதோட கண்டினியூட்டி வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன், பிகாஸ் போஸ்ட் ஹேர் கேர் ரொட்டீன் அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் கண்டினியூட்டியாக நெக்ஸ்ட் வீடியோவும் வந்துட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட், பை.